கலை நிமிர்ந்த தமிழகம், மனம் குளிருது தினம் தினம், இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலம். இப்போ நான் மோன மாசமே சொல்லிட்டு அந்த படம் ஓடாது எல்லாத்தையும். எப்படி எனக்கு தெரியும் ஓடுனா நான் ஃபீல்டில் இல்லை. அவருக்கு தெரியும் பொய்யின்னு. அது என் பையன் ஹீரோவாக இருந்ததுனால கொஞ்சம் வகுத்தரிச்சாலும் அவங்க பையன் ஹீரோவாக முடியல. மறுபடியும் சொல்லிடுவான், நீ நடிகை நம்ம இங்கே தாக்கு பிடிக்க மாட்டாங்க எனக்கிட்ட அப்படி இப்படி. ரெண்டு பேரும் மோதுவோம், நல்லாயிருக்கும். அது டிவியில் இவ்வளோ எல்லாத்தையும் போட்டு நல்லா இருந்துச்சு. கோர்ட்டில் சொல்கிறார், 1.5 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கி கொடுத்தாரு, அதை 2.5 கோடிக்கு தான் விற்றேன். என்னை கத்தி வச்சு மிரட்டி விற்க வச்சார். இப்போ நிறைய பேர் வாரிசுகள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசியலை போலவே சினிமாவிலும். வாரிசு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்ம விவாதத்துக்கு போக முடியாது. சின்ன ப்ரொடியூசர்கள் படம் விற்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பெரிய ஆட்கள் வளர்ந்தவர்கள் உதவி செய்யணும். உதயநிதி எல்லாம் ரெட் சைட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு யாரையுமே ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாரு. இப்போ நாங்கள் எங்கே வாங்க ஒரு படம் பண்ண போகிறோம், அப்போ தான் எனக்கு உண்மை என்னன்னு தெரியும். சினிமா கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இந்த நேர்காணல் பகுதியில் நடிகர் திரு சிங்கமுத்து அவர்களை தான் நம்ம சந்திக்கிறோம். பல விஷயங்களை அவர்கிட்ட நம்ம பேசுகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சிறப்பாக இருக்கேன் சார். வடிவேலு மற்றும் உங்களுக்கான அந்த வழக்குகள் நடந்துட்டு இருந்துச்சு, பார்த்தா என்ன நிலைமையில் இருக்கு? முடிஞ்சிச்சா? முடியல, என்ன நடந்துகிட்டு தான் இருக்கு. வாய் தான் போகுது. அவருக்கு ஷூட்டிங் நிறைய இருந்தது. இப்போ நாய் சேகரிப்பு தான் முடிச்சார், அப்போ வர முடியல. அவர் வராட்டி நான் வர முடியல, நான் வராட்டி அவர் வர முடியல. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஆஜர் ஆனிங்களா வாய்ப்பு இருந்துச்சா? ஆதம் ஒரு தடவை ஆதான், நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் நான் தான் போய் உட்காந்து வேணுனே. என்ன சொன்னார்? இப்படி ஒரு சர்ச்சை கூட்டு முரளிதரன் கூப்பிட்டு விசாரிச்சார். நான் பக்கத்தில் உட்காந்து உடனே அவர், நீ ஒன்றும் பண்ணலனே, இந்த பெங்க தான் நீங்கள் எடுத்து விட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் நிலத்துக்காரன் திட்டுறாரு. உண்மைதான். பேசினாரா? பேசினாரா? இல்லை, ரெண்டு பேரும் பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். என்ன எதுவுமே சொல்லலைங்க. அங்கே வெளியே போய் சொல்கிறது ஏன் பக்கத்தில் சொல்ல வேண்டியன உன்னால தானே. அவருக்கு தெரியும் பொய்யின்னு. அது என் பையன் ஹீரோவாக இருந்ததுனால கொஞ்சம் வகுத்தரிச்சாலும் அவங்க பையன் ஹீரோவாக முடியலை. முடியலைன்னா நீ பணத்தை போட்டு எடுக்கணும் தைரியமாக. பணத்தை போட்டு எடுத்தாலும் ஹீரோ மக்களுக்கு பிடிக்கணும்ல, அவங்கள பார்த்தவொடனே தெரியும்ல யார் ஹீரோ ஹீரோ இல்லைன்னு. இல்லை, அதனால் அவர் தான் ட்ரை பண்ணணும், மற்றவங்களும் புறாமப்படக்கூடாது. வேறு எதுவும் பேசிக்கல நீங்களும்? வேறு எதுவும் பேசுறக்கங்க, ஒன்றும் இல்லையே. அவருக்கு எனக்கு சண்டை, என்ன நல்லா இருக்கியா, சௌக்கியமாக இருக்கிறியா, அப்போ இந்த வாரம் கத்திக்கலாமான்னு பேச முடியுமா? முடியாது. முடியாதுல்ல. அதனால் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்களா படம் ஏதாவது? நாய்சேகர் பார்க்கல, பார்த்தவங்கள பார்த்தேன். என்ன சொன்னாங்க? பார்த்தவங்கள பார்த்தேன் ஆனால் அவங்கள பார்க்க முடியல, அவங்க முகம் அவ்வளோ மோசமாக இருக்கு. ஓகே. மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் அவர் சொன்னாருங்க. இந்த படம் வர்றதோட எல்லா காமெடியும் ஒளிஞ்சா, பழைய கேங்க போடலை, கேங்கனா நான் தான் இருப்பேன் அதில், பழைய கேங்கெல்லாம் நான் தான் சேர்த்து விடுவேன். போனா பண்ணி என்ன பண்ணிக்க போகிறேன், விஜய் கணேஷ் எல்லாரும் நடிக்கணும், சுப்புராஜ் எல்லாம் நடிப்பாங்க, வெங்கல்ராவ் மட்டும் கருப்பில் இருக்கு. அந்த கேங்கெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டான். இப்போ நடி நான் மோன மாதமே சொல்லிட்டு அந்த படம் ஓடாதுன்னு எல்லாத்தையும். எப்படி எனக்கு தெரியும் ஓடுனா நான் ஃபீல்டில் இல்லை. முடியாதுப்பா. 10 பேர் சேர்ந்து தேர் இழுக்கிறது வேற, ஒரு ஆள் எடுத்தால் எங்கேயாவது சுழுக்கு விழுந்துடும். அந்த மாதிரி தான் காமெடிங்கிறது. 10 பேருடைய அறிவாற்றல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருப்பான், ஒவ்வொரு சம்பவங்களை பார்த்துருப்பான். நைட்டில் உட்காந்து நாங்கள் 12 வருஷமாக டிஸ்கஷன் பண்ணி எது நல்லாயிருக்கோ நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுப்பேன். அப்போ நான் சொன்னது தான் நீ காமெடி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் ஏதாவது ஒரு சிக்கலான சீன், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவேல்கிட்ட பண்ணும்போது நான் பண்ணுறது மட்டும் சிக்கலாகவே இருக்கும். நான் எடுத்துக்கிறது ஏன்னா அவங்க மாட்டேன்டும், அப்போ இது வேண்டாப்பா, இது என்ன இது புரியலைண்ணே அப்படின்னு நான் போய் அதை சரி பண்ணுவோம். வடிவேலும் சொல்லிடுவேன், நீ நடிகை நம்ம இங்கே தாக்கு பிடிக்க மாட்டாங்க எனக்கிட்ட அப்படி இப்படி. ரெண்டு பேரும் மோதுவோம், நல்லாயிருக்கும். அது டிவியில் இவ்வளோ எல்லாத்தையும் போட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ கூட சொன்னாங்களாம் 2-3 ப்ரொடியூசர் கூட வந்தானே சேரலான்னு. நான் சொன்னேன், எனக்கு யாருமே எதிரி கிடையாதுங்க. என்னை அறியாமல் என் உள்ளத்துக்குள்ளே உடம்புக்குள்ளே தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதுதான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தால் அதுதான் எனக்கு எதிரி. ஏன்னா எனக்கு மறைமுகமாக இருந்தே என்னை கொன்றோம். மற்ற மனிதன் யாருமே இல்லைங்க, என்னை கட்டிப்பிடிப்பான், கல்யாணம் வீட்டில் அண்ணேம்மா, அங்கிட்டு போய் அவன் சரியில்லைம்மா, இங்கே வந்தவன் நல்ல மனுஷம்மா, அங்கிட்டு போய் கெட்டவன்மா, இதெல்லாம் பாவம். அவங்க பிழைக்கிறதுக்கு எதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பாவம், மனிதர்களை சொல்லாதீங்க. மனிதர்களை பல வகை இருக்குது, அதில் அது ஒரு வகை. அது மாதிரி பார்த்தவங்க பூரா படம், ஒருத்தன் குப்பை என்ன, ஒருத்தர் விளங்காது என்ன. ஏன்னா வடிவேல் சும்மாவே இருந்திருக்கலாம், புளிவருது புளிவருது, வடிவேல் வந்தவொன்னு ஒரு திருப்பம் ஏற்படுதுன்னு சொல்லிவிட்டு கடைசியாக அவர் திரும்பி வீட்டுக்கு போயிட்டாரே, நீ யாருமே போட மாட்டாங்களே அப்படின்னு சொன்னால். அப்படி இல்லை, ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது, அவரை மன்னிச்சு விட்டுருக்கையா. ஏன்னா நிறைய படம் நல்லது தானே பண்ணியிருக்கோம். சரி, இந்த ஒரு படம் இல்லை, அவர் அப்படி பேசினார்.
இந்த படம் என்ன ஆகுதுன்னு பாருங்க, பூரா குப்பையாக போயிடுவாங்க. இது வர்றதோட எல்லா ஹீரோவும் வீட்டுக்கு போக வேண்டியதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசி அவர் வீட்டுக்கு போயிட்டாராம். அது அதோட வடிவேல் மனசு விட்டுறக்கூடாது நான் கேட்டுக்கிறது. இன்னும் கூட முயற்சி பண்ணி நடி, தொடர்ந்து நடிங்க அப்படிங்கிற, தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இரு. ஏதாவது ஒரு நேரம் ஒரு படம் ஓடி, உன் படம் தான் ஓடும்னு சொல்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒன்று எப்போது ஓடிடாதா, அதுலேருந்து ஒரு அஞ்சாறு படம் உனக்கு வந்துடாதா அப்படிங்கிறத நண்பருங்கிற முறையில் நான் சொல்கிறேயா. நீ நட்பு யாருக்கு, உனக்கு நட்பே பிடிக்காது. நட்புனா என்னன்னு தெரியாது என்ன. அதனால் நட்பை பற்றி புரிஞ்சவங்க ரொம்ப வேணும். நட்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவர் பொறை இருவர் நட்பு. யாராவது ஒருத்தன் பொறுமையாக இருந்தால் தான் ஒருத்தனை நட்பாக கடைசி வரை கொண்டு போக முடியும். அதனால் உனக்கு வந்து நட்புன்னா என்னன்னு தெரியாது. நட்பை களங்கப்படுத்துறது அவனுடைய வேலை. உறுதுணையாக இருந்தேன் 12 வருஷம், என்னவே 7 கோடியாக காணாம், 3 கோடியாக காணாம், என்னென்ன எனக்கு இன்றைக்கு வரையும் விளக்கலை. நான் என்ன கணக்கு பிள்ளையா, இல்லை செக்கு போட்டலாம், உங்கள் வீட்டுக்குள்ள ஊற்றிடலாம், என்ன கோர்ட்டில் சொல்கிறார், 1.5 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கி கொடுத்தாரு, 2.5 கோடிக்கு தான் விற்றேன். என்னை கத்தியை வச்சு மிரட்டி விற்க வச்சார். நீங்கள் வந்து மிரட்டி, அது மா மிரட்டினா எனக்கு ஆறு பச்சை மிளகாய் கூட வெட்டினதில்லை. நான் கத்தியை வச்சு மிரட்டி விற்க வச்சாரு. அந்த நிலம் இருந்திருந்தால் இப்போ 7 கோடியா, அதுதான் 7 கோடி 7 கோடி. அப்படி நான் நமக்கு என்னென்னா, ஒரு நல்ல கலைஞன் உருவங்கள்லாம் மாறி இருக்கான்னு சொன்னாங்க. முகங்கள்லாம் மாறி, அவருக்கு 65 ஆச்சு, மாறி இருக்கு. வயசு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். முகங்கள் மாறி இருக்குது, நடவடை மாவன் இருக்குது, அந்த தொனி மாறி இருக்குது, ஸ்பீடு குறைஞ்சிருக்கு. 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா எல்லா காருக்கும் டீசல் அப்புறம் சர்வீஸ் பண்ண வேண்டாம்னா குப்பையில் தான் போடணும். ஒரு சீசன் தாங்க, இரும்பில் செஞ்ச காருக்கே தேய்மானாகி 5 வருஷத்துக்கு முன்னாடி விற்றுறோம். இது நத்தத்தாலும் நரம்பாலும் சதையாலும் பின்னப்பட்ட ஒரு போலியான உடம்பு, காற்றுல அடைக்கக்கூடிய ஒரு பை, எந்த நேரம் பிச்சுக்கணும்னு யாருக்கு தெரியும். இவர் போண்டாமணி அவர்களை போய் பார்த்துருந்தீங்களே? நான் பார்த்தேன், இருக்காரு பார்த்தேன். நேற்று கூட வந்தானே ஃபங்க்ஷனுக்கு. எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? பரவாயில்ல, கிட்னி மாற்றணுமா, கிட்னி தேடிக்கிட்டு இருக்காங்க. 2 கிட்னியும் சுமாராக இருக்கும் போல இருக்கு. 2 கிட்னியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது உதவிகள் அவர் வடவேல் தரப்புல வந்து பண்ணியிருந்தாங்க? பண்ணுறாங்க, முக்கியமெல்லாம் ஆட்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்காரு, உடல்நிலை ஓரளவுக்கு. நடந்து வந்தானே, ஆட்டோவில் ஏறி போனான். பரவாயில்ல, கிட்னி கிடைக்கணும். கிடைச்சா பெரிய அங்கே ஓமந்தூரில் எப்படியாவது வாங்கி தரம்னு சொல்லியிருக்காங்களாம். ப்ரைவேட்டில் சிம்ஸில் கிடைக்குது, விலை ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் முடியாது. அந்த விலை கொடுத்து யாராவது வாங்கி கொடுக்க தயாராக இருந்தால் நல்லாயிருக்கும். அது எப்படின்னு தெரியல. திரையுலகம் வந்து எப்படி இருக்குது? ஏன்னா நிறையா நடிகர்கள் மாறிட்டாங்க, நிறைய நடிகர்கள் வராங்க போகிறாங்க. ஆமாம், திரையுலகம் இது எப்படின்னு கேட்டீங்களா, ஆரம்பத்துலேருந்து பாருங்க, மாற்றம் தானே, மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரே ஆள் 200 வருஷத்துக்குள்ளே இருக்க முடியாது. அப்புறம் அவங்க போவாங்க, அவங்க வாரிசு அவங்க போவாங்க, அவங்க வாரிசு அவங்க வரும், அல்லது வேறு தொழில் பண்ணுவாங்க. சில பேர் டைரக்டராக இருப்பாங்க, சில பேர் நடிப்பாங்க, சில பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆவாங்க, அல்லது சினிமா வேணான்ட்டு சில பேர் ஹோட்டல் வைப்பாங்க. இப்படி அவனுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த தொழிலை செஞ்சு பழகிருப்பாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் வாரிசுகள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியலை போலவே சினிமாவிலும் வாரிசு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்ம விவாதத்துக்கு போக முடியாது. மளிகை கடை வச்சுருக்கவர் ரெஸ்ட் நேரத்தில் பையனை வச்சுட்டு போவார் மளிகை கடையில். அவன் 10 வருஷம் இருந்திருந்து போலயே அவனுக்கு மளிகை கடை பிடிச்சி போகும். மளிகை கடை ஏன் வச்சான், அவங்க அப்பா தானே வைக்கணும்லாம் நம்ம பேச முடியாது. அது மாதிரி அரசியல்வாதி, அரசியல்வாதிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, கூடவே இருந்து சரி நம்ம காலத்திலேயே நம்ம தொழிலை பழகிக்கோம்னு பழக்கி விட்டுருவாங்க. யார் எந்த தொழிலில் தகப்பன் தாய் இருக்கிறார்களோ அதை அனுசரித்து 100%க்கு 70% போகும். இதை மிஞ்சி வெடிச்சுக்கிட்டு வேறு தொழிலுக்கு போகிற இளைஞர்கள் வேறு எனக்கு இது வேண்டாம், நான் சன்னியாசியாக போகிறேன், ஆன்மீகத்துக்கு போகிறேன், அல்லது வேறு ஏதாவது தொழில் பண்ணுறேன், ஃபேக்ட்ரிக்கு போகிறேன், ஐடி கம்பெனிக்கு போகிறேன் என்று சொல்கிறவர்கள் வேறு. அரசியலுக்குன்ட்டு தனிப்பட்ட அவங்க முகரை பார்த்தாரு அரசியலில் தெரிஞ்சிடும். மேடை போச்சு, வெள்ளச்சட்டை, வெள்ளை வேட்டு, எல்லாமே தெரிஞ்சிடும். பயங்கரமான அந்த ஒரு நாட்டை நம்ம தான் பாதுகாத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய மனத்துலையும் அந்த கம்பீரம், நாட்டை நம்ம தான் நடத்துகிறோம். அப்போ 8 கோடி மக்களுடைய அறிவாற்றலை புரிஞ்சு அவங்கள எப்படியோ பேசி மயக்கி நம்மளை படியை வச்சு ஓட்டை வாங்கி பதவியை வாங்கி அவங்கள நம்ம தான் வழி நடத்துகிறோங்கிற ஒரு, அப்போ இந்த பிறவியில் இது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. இந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. எந்த மாதிரியான படங்கள்லாம் இப்போ நடிச்சிட்ருக்கோம் தொடர்ச்சியாக? ஏன்னா தொடர்ச்சியாக இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், இப்போ தெலுங்கு கன்னடம் போன்ற பார்த்தீங்கன்னா இந்த கேஜிஎம் இதெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, பிரம்மாண்டமான 1000 கோடி 100 கோடி 200 கோடி இப்போ 3 கோடிக்குள்ளேயும் படம் எடுக்கிறாங்க. அது சில நேரம் ஓடி போயிடுது. சிறந்த கருவாக இருந்தால், சிறந்த கருவு மனசை தடக்கூடிய சீன்கள் அதில் இருந்தால், அன்றாட நடைமுறையில் நடக்கின்ற சம்பவங்களை அப்படியே கிரகிச்சு எடுக்கிற டைரக்டர் மேலே பாசம் வரும்.
இவர் எப்படி இவ்வளோ உள்ளுருவி போயிருக்காரு, பரவாயில்ல இப்போ நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இதை விட பிரம்மாண்டம், இப்போ பிரம்மாண்டம் எடுத்தவொடனே இங்கே ஒன்று வந்துச்சுன்னா பொன்னியின் செல்வன். அப்போ பிரம்மாண்டங்கள் எடுக்கிற போது பெரிய சாம்பார் செட்டிங்கில் கடுகு காணாமல் போனது மாதிரி, பெரிய படங்களுக்கு கூட இந்த சிறிய படங்கள் படம் மாதிரி தெரியலை. ஏதோ என்னமோ ஒரு யூடியூப் பார்க்குற மாதிரியும் ஒரு இது பார்க்குற மாதிரி சின்ன சின்னமாக தெரியுது. நீங்கள் சமீபத்தில் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது இருக்குங்களா? தமிழ் படமா? தமிழ் படம் எல்லாமே நல்லா தாங்க எடுக்கிறாங்க, யார் குறைன்னா சொல்ல முடியாது. செலவு பண்ண பணம் பத்தாதனால பிரமாண்டம் கம்மியாக இருக்கு. இப்போ ரெண்டு பேர் வராங்க, ஒருத்தர் கையில் பிரஸ்லெட்டு, அஞ்சாறு மோதிரம், அவங்க ஒய்ஃபு வந்து நகை, கழுத்து பூரா நகை, பயங்கரமான நகை, பட்டு புடவை கட்டி பழிச்சுன்னு ஒரு பத்து பேருக்கு நடந்து வந்தால் உங்கள் கண் எங்கே போகுது? அங்கே தான் போகும். வேஸ்ட் சட்டை என்ன மாதிரி பழைய வேஸ்ட் சட்டையை கட்டிக்கிட்டு வர்ற கண்ணு போகாது. பந்தா ஒருத்தர் வந்தால் புல்லட்டில் வந்தார், பிரஸ்லெட்டு, அவர் நகையை திருப்பதி மாதிரி அவரே ஆம்பளை நகையை அள்ளி போட்டுக்குவார். அப்போ அவன் கண்ணு போகுதாங்க. அப்போ பிரமாண்டங்களின் மீது நோக்கம் இருக்கிறது இப்போ. ஆனால் அது மாதிரி இப்போ படம் எடுக்க முடியுமானா? எல்லாரும் எடுக்க முடியாது. ஒரு சில பேர் பெரிய கோடீஸ்வரன், பணக்காரன், லைக்கா போன்ற கம்பெனிகள் பெரிய பெரிய ட்ரை பண்ணலாம். பெரிய கம்பெனி ட்ரை பண்ணுறாங்க, ஓடுது. இந்த அவங்களும் சில நேரத்தில் ஏமாந்து படங்கள் ஓடும், ஓட மாட்டேங்குது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கதை தமிழ்நாட்டில், தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மூணு மொழிகளும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருப்போம், தென் மாநிலங்களை சேர்ந்ததாக இருக்கிறதுனால இவங்க மூணு பேரை டச் பண்ணியன்னா போதும், இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் படம் ஓடும். கேரளா கொஞ்சம் கலக்கணும், கர்நாடகா கொஞ்சம் கலக்கணும், தமிழ் கலக்கணும். அங்கே மூணுமே தமிழ் படம் மாதிரியே தெரியும். இதைத்தான் இப்போ ரொம்ப பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெலுங்கில். சிங்கமுத்து அவர்கள் வந்து இப்போ தொடர்ச்சியாக என்னென்ன படங்கள் நடிச்சுட்டு வரீங்க? நான் தொடர்ச்சியாக இப்போ வந்து போனீங்கன்னா, இப்போ ரெண்டு மூணு படம், அது என்ன படம்டா, டாக்டர் படம் என்னென்னே தெரியல, ஒரு மூணு படம் புதுப்படம். இப்போ நாங்கள் தேவர் ஹோட்டல்னு ஒன்று பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் எங்கள் பையன் தான் ஹீரோவை பண்ணுறார், கார்த்திக் சிங்கா அவர் பேர். வாசன் கார்த்திக்னு இருந்தது, பேரை மாற்றிட்டாங்க கார்த்திக் சிங்கான்னு. அதுக்கடுத்து பாசக்கார கூட்டம், கட்டழகன், இப்படி நான் தான் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன், பெரிய கம்பெனி கூட கொடுத்துருக்கேன். இன்னொன்று சிவனோடு விளையாடுன்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன், அது 15 கோடி ஆகும். சிவனோடு விளையாடு விளையாடு அது வந்துச்சுன்னா யார் யாரும் சிவனை கும்பிட்றாங்களோ அவ்வளோ ஒரு தடவை பார்ப்பாங்க. கடவுள்களை எப்படி பெருமைப்படுத்துவதுன்னு அப்படிங்கிற, கடவுள் எப்போ வாராரா வரலையா, இப்படி கண்மூடித்தனமாக கும்பிட்றாங்களா, இல்லை கடவுளுங்கிற ஒரு கரு உண்டா இல்லையா அந்த உலகத்தில், இல்லை கண்மூடித்தனமாக கும்பிட்றாங்களா, இல்லை முட்டாள்தனமாக கும்பிட்றாங்களா சார்ந்த ஒரு படம், இதை சார்ந்த ஒரு படமாக எடுக்கணும், எடுத்து காமிக்கணும். அதுக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக ஆன்மீகத்துக்களை கொஞ்சம் உள்ள நுழையணும். இப்போ உள்ளவங்களுக்கு அது போர் அடிக்கும். சரி. ஏன்னா இப்போ வந்து ஜாலியாக ஒரு ரெண்டு குத்துப்பாட்டு, நல்ல அருமையான லவ், அழகான ஹீரோயினி, ஹீரோ லவ், ஹீரோயினி அப்படி இப்படி ஆடைக்குறைப்பு கொஞ்சம் பண்ணால் படம் ஓடி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் இது வந்து இந்த பூமியை வந்து சினிமா எப்படி போகுதுன்னா, சினிமா வந்து இப்போ வந்து அப்படியே நிதானமாக போகுது. சின்ன ப்ரொடியூசர்கள் படம் விற்கிறது கஷ்டமாக இருக்கும், அதுக்கு பெரிய ஆட்கள் வளர்ந்தவர்கள் உதவி செய்யணும். யாருமே செய்ய மாட்டாங்க, அப்படி செய்யலைன்னா 4 ப்ரொடியூசர் தான் இருப்பாங்க. பெரிய அளவில் சினிமா வளர சான்ஸ் இருந்தால் 4 பேர் மட்டுமே மீடியா வச்சுருப்பாங்க, எடுத்து எடுத்து சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தால் மிச்சம் என்ன பண்ணுறது? வருங்கால கலையில் ஆர்வம் இல்லை, பல கலை நுணுக்கம் இல்லை. பாரதிராஜா, மணிரத்னம் போன்ற அல்ல, இன்னும் எத்தனையோ டைரக்டர் இருக்காங்க, விக்ரமன் சார், இப்படிப்பட்ட புதுமையான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கு சின்ன ப்ரொடியூசர் தான் கிடைச்சா, கிடைக்காமல் போயிடுச்சுன்னா அந்த கருத்துக்கள் நம்ம நாட்டுக்கு இல்லாமல் போயிடும். உங்களுக்கு படைப்பு இல்லாமல் போயிருது இல்லை, அதனால் வழிவிடணுங்கிறது தான். அரசியலுக்கு வருவோம் சார். அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஜெயலலிதா அவர்களை போய் நேரடியாக சந்திச்சிருப்பீங்களே, அந்த பார்த்தேன் அந்த ஞாபகங்கள்லாம் பார்த்து. அது வடிவேல் வந்து திடீர்னு திமுகவில் போய் சேர்ந்தார். ஆமாம், 2011. வடிவேல் திமுகவில் சேர்ந்தவொடனே ஒரு கிரேட் காமெடியன், அந்த நேரம் பாப்புலராக இருந்ததுனால அவர் பேசுகிற இடங்களுக்கு கூட்டங்கள் அதிகமாக சேர்ந்தது. நடிகர் எப்படி இருக்கான்னு பார்ப்போமே, நேரம் வர்றாரு முத முத அப்படின்ட்டு கலைஞரை வைத்துக்கொண்டே திருவாரூரில் பெரிய மீட்டிங் நடந்துச்சு, பெரிய கூட்டம். இதை பார்த்தோன்னா அம்மாட்ட போய் அதிகாரிகள்லாம், வடிவேலுக்கு பயங்கரமான கூட்டம் இருக்கு, இப்படியே விட்டோம்னாக்க ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருமோ, வடிவேல வரிவேல் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு மக்கள் நம்பிட்டா, அதில் ரெண்டு பேரும் சொன்னாங்க வாழ காமெடியை சொல்கிறத சிரிப்பாங்கய்யா, ஆனால் அவங்கள நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு, இதுக்கு ஆப்பனண்ட்டாக யார் பேசுவா அப்படி? அம்மா சிங்கமத்துங்கிறவர் அவர் காமெடி எழுதி கொடுத்துருந்தார், கூடவே நடிப்பார், எஸ்எஸ்சந்திரனுடைய ஊர் சிவகங்க. அப்படியா, நல்லா பேசுவாரா? நல்லா பேசுவார் அப்படின்னு ஒரு தடவை ஒரு பிஏ
எனக்கு பிஏன்னு தெரியாது, வடிவேலு கணக்கு சண்டை. அப்போ அங்கேருந்து ஒரு போன் வருதா, வணக்கண்ணே சிங்கம் சாரா, ஆமாம் நீங்கள் போயஸ் கார்டன் வரையும் வரணுமே, இவன் தான் ஆள் வச்சு பேசுகிறான்னு நான் நினச்சி. ஏன் உங்களுக்கு எப்படி இருக்குது, வடிவேலு பக்கத்தில் இருக்கானா, உதவாங்க புரிய நீங்கள் வையா போனுட்டு போலீஸ் கிட்ட. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஒரு படம் அவரே திட்டு விட்டேன். அப்புறம் அம்மாவே, ஹலோ நான் பொதுச் செயலாளர், ஆஹா வேட்டியெல்லாம் வந்துச்சு ஒன்றா ஓட்டம் வெளியே செங்கோட்டை என்ன ஓபிஎஸ் இதெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அம்மாவுக்காக, நான் வர்றேன். அப்போ பெருவரலை வெட்டிக்கிட்டான் ஒருத்தன், ஏதோ அம்மாவுக்காக நேர்த்தி கிடம் பண்ணேன், வெட்டி கீழே கிடக்க அதை எடுத்து பேப்பரில் சுற்றிக்கிட்டு டிசி ஓடினார். அம்மா டென்ஷனாக இருக்காங்கன்னு அரை விரலை வெட்டிக்கிட்டேன். இன்றைக்கி பார்க்க வேணாம், இன்னும் 12 நாள் 15 நாள் தான் இருக்குது தேர்தல் பொறுத்தாலும், அப்புறம் நான் வரமாட்டேன், இன்றைக்கி பார்த்தா தானே. அப்புறம் உள்ளே போய் கேட்டேன், வர சொல்லுங்க ஏன் அவருக்கு என்ன, அவருக்கு இதுக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டா. போனான், 5 நிமிஷம் டைம் பண்ணி அரை மணி நேரம் உட்காந்துருந்தேன். என்ன என்ன பேசுனாங்க? சும்மா கூப்பிட்டாங்க, நான் பூங்கத்துக்கு அம்மா வணக்கண்ணே போய் முத முத உட்கார போகும்போதே பயமுறுத்திட்டாங்க. அந்த ஃபோட்டோ, ஆமாம் முத முத போய் உட்காரும்போதே பயம், அவனே அம்மாட்ட உஷாரா பட்டன்லாம் மாட்டிருங்க, கர்ச்சிப்பு கரெக்டாக வச்சு, மூஞ்சி நல்லா தொடச்சிக்கோங்க, வேட்டியெல்லாம் பார்த்து கரெக்டாக உட்காந்துக்குங்க, இப்படி தான் உட்காரணும், ஆமாண்ணே பெரிய பிரச்சனை ஆயிரும், திடீர்னு அடி விழுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி மிரட்டி விட்டாங்க. அப்புறம் நான் போய் உள்ளே இருந்தோம், திடீர்னு ஒரு காப்பி வந்துச்சு, சரி குடித்தோம். அப்புறம் கதவை திறந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வெள்ள வெள்ளேன்னு ஒரு உருவம், வாங்க சிங்கம் வந்து நட்டியே, அப்பா ஈரெல்லாம் எழுந்து வச்சு, அம்மா அம்மா நீ எந்திரிச்சு நீ உட்காருங்க, நான் நிற்கிறேம்மா, யோ உட்காருங்க, நீங்கள் உட்காருங்கம்மா, நான் தான் உட்காந்துருந்தேன் தானே வரேன், நான் கேஷுவலாக நீங்கள் உட்காருங்க. அப்புறம் உட்காந்து பேப்பரை என்ன ஏதுன்னு என்னை பற்றி விசாரித்தாங்க, கவிதை புக்கெல்லாம் கொடுத்தேன், பார்த்தாங்க என்னையே ஏன் அவ்வளோ டயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இவன் நடுங்கிறானா நம்மகிட்ட பேச, பேச வந்ததை சரியாக பேசுகிறானா, அப்போ மேடையில் விட்டால் கட்சிக்கு களங்கம் இல்லாமல் பேசிடுவானா, இல்லை கட்சிக்கு கேவலப்படுத்தி அடிதடி வாங்கிட்டு வந்துடுவானா, இதெல்லாம் செக்கிங் நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. நம்ம கொஞ்சம் புத்திசாலி இல்லை, அதனால் அவங்க என்ன சொல்கிறான்னு தெரியுது எனக்கு, நான் தைரியமாக சொல்லிட்டேன், அம்மா நான் வந்து பேசுகிறேன், அம்மா நிறைய ரொம்ப ஓவராக தாக்கணுமா வேண்டாமான்னு மட்டும் தான் நீங்கள் சொல்லணும். அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அது உங்கள் இஷ்டம், இடத்துக்கு தக்கன பார்த்துங்க, பார்த்துக்கிட்டேன், திமுகங்கிறவங்க நிறைய இருப்பாங்க அங்கே பேசி சண்டை வந்துடாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு அவங்க. அப்புறம் பூங்குன்றனை போய் பார்க்க சொன்னாங்க, என்ன பூங்குன்றன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சார். அப்புறம் வாங்கிட்டு அப்படியே நான் சூட்டை கிளம்பிட்டேன். அப்புறம் அப்புறம் போராடமெல்லாம் வெற்றி, வெற்றி வடிவேல் போராடமெல்லாம் தோல்வி, திமுக தோத்து போச்சு. இதில் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சி, இல்லை காக்கா உட்கார பணம்பழம் விழுகணும், பழம்பழம் விழுக போகிற நேரத்தில் காக்கா உட்காந்துச்சு, அதான் நான் போ ஜெயிச்சிருக்கோம் நான் போகாட்டிங்க, ஆனால் நான் போனோம் ஜெயிச்ச மாதிரி ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. வெற்றி பெற்றதுக்கப்புறம் போய் பார்த்தீங்களா? 3 தடவை தான் போனேன் மொத்தத்துலேயே, 3 தடவை போனேன். ரொம்ப வெளியில் அம்மாட்டே சொன்னேன் நான், அம்மா இவ்வளோ கேஷுவலாக இருக்கியே பயந்துட்டியே, இல்லை வெளியே திட்டுன்னு செருப்புலாம் அறிவாங்க, நான் தைரியமாக திட்டுன்னு செருப்பு அந்த ஊசியாக இருக்கும் யாவன்னு கண்ணில் குத்தினோம் அப்படி இப்படி, இதெல்லாம் வேறு நடக்குதா, அதெல்லாம் உங்களையெல்லாம் அடிக்க மாட்டேன், அதெல்லாம் அது உண்டு தான் அது வேறு அப்படின்னுச்சு. அதெல்லாம் மறக்க முடியாத நாளுங்க அதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த இன்விடேஷன் கொடுக்கலாம் போயிருப்பீங்க? ஆ இன்விடேஷன் கொடுக்க போனேன், உட்கார வச்சு குடும்பத்தோடு உட்கார வச்சு பேசினாங்க. அதான் எப்போ கல்யாணம், நான் வர முடியாது, 32 மந்திரி வருவாங்க, வந்தாங்க, பறந்துக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் 2 வெள்ளி குத்தி விளக்கு அது இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எனக்கு கால் நடக்க முடியல, இல்லையா ரொம்ப தான் மெதுவாக தான் வந்தாங்க, ஏன்னா நான் ஏழிக்கிற கொஞ்ச நாளைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதனால் நான் அவ்வளோன்னு ஓப்பன் சொல்லத்துலேருந்து ஒரு ஆள் பாக்கியில் முதல்ல ஓபிஎஸ் வந்தார், ஜாயின் ஒயின் ஒயின் பறந்து, என்னப்பா அம்மாட்ட என்னப்பா சொன்னேன், அம்மா போ போ அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து அம்மா லெட்டர் கொடுத்துருந்தாங்க, கிடக்கு எங்கேயோ கிடக்கு, வாழ்த்து செய்தி, வாழ்த்து செய்தி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். எப்போ வந்து கடைசியாக பார்த்தீங்க அவங்கள? கடைசியாக இந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்த 2 மாதத்தில் ஒரு 20 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அப்போ 1 மாதத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதிமுகவில் பயணிச்சு தான் வந்து, அதிமுகவில் அதில் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தோம். இப்போது நம்ம வந்து எந்த கட்சி பல கட்சிகளுக்கு போகலாம், இப்போ நினச்சா நமக்கு ஆஃபர் இருக்குது, ஆஃபர் கொடுத்து எங்கள் கட்சியிலேயும் 4 கட்சியிலையும் ஆஃபர் இருக்குது, அதுதான் வச்சு 4 பிரிவுகள்லையும் ஆஃபர் பிரிவு, ஆனால் 4 பேருமே அதிமுக இருக்கிறதுனால நான் அதிமுகவிலே இருக்கேன். இப்போ நான் போய் சாடுற கட்சி வேறு கட்சின்னு சொன்னால் நான் போயிருப்பேன், இவங்களும் அதிமுகங்கிறேன், நீங்கள் நானும் அதிமுக, நீங்கள் நானும் அதிமுக, நீங்கள் நானும் அதிமுக, அப்போ அப்போ நான் இங்கே இருக்கேன், சேரும் காலம் வராதா, பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமா அப்படின்னு ஒரு நாளை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துருவாங்க, சரியாக போயிரு அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நம்புறீங்க? நம்பிக்கையோடு இல்லைன்னா தேர்தலில் கஷ்டம் கொஞ்சம்.
ஒரு வார்னிங்காக கொடுக்குறீங்க. இல்லை பிஜேபி வந்து சேர்றதான் விரும்புகிறாங்க, ஏன்னா அதிகமான எம்பி அவங்களுக்கு வேணும் இல்லை, நாளாக பிரிஞ்சு இல்லை நாலு பேரையும் கூட்டணி சேர்ப்பாங்க. வேற கட்சியில் இருந்து அழைப்பு வந்திருக்கா ஏதாவது? வேற கட்சியில் வராமல் இருக்கும், பாஜக நிறைய பேர் போய் சேர்றாங்க, நிறைய பேர் என் பையனை கூட வந்து கூப்பிட்டாங்க, என்னைய கூப்பிட்டாங்க, அண்ணே வாரிடலான்னு, பேச்சாளர் வேணும் அதுக்காக. நான் இப்படி மாறி மாறி போனால் பாஜகலேருந்து 10 கோடி கை மாறி எதுன்னு பேப்பரில் போட்டுருவாங்க, ஒன்றுமே இல்லாமல் நான் வரமாட்டேன், அதெல்லாம் வேண்டாங்க, நான் இருக்கிறதுலே இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கட்சி மாதிரி போய் பேச, திமுக திமுக அப்புறம் ஒரு கேட்டார் கேட்டார் அண்ணே போகணும், திமுக வந்து சேரக்கூடாத கட்சி இல்லையா, சேரலாம், அவங்க கஷ்டப்பட்டு கட்சியில் தான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இன்னி நாங்கள் போய் சேர்ந்து திமுக வரப்போதா? அதுட்டா காலம் அப்படிலாம் ஒரு காலம் இருந்தால் எத்தனையோ வரைக்கும் இருந்தால் போனாங்க, செந்தில் பாலாஜி வெளில தான் போனாங்க. எங்களுக்கு என்னமோ இந்த ரெட்டையிலையும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய முகமும் புரட்சித் தலைவருடைய முகமும் எங்களுக்கு போகிறதுக்கு என்ன மனசு ஒப்பாமல் இருக்குது, அதனால் இங்கே இருக்கோம். தேர்தலில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகளாக கடந்த காலங்கள் ஏதாவது கிடச்சிச்சா, நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க? இல்லை நான் கேட்கல, அம்மா உங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் எங்களுக்கு எதிர்காலம் வர்றதே அம்மா இல்லையே, அதனால தானே பிரச்சனையாக போச்சு. இருந்தால் நிச்சயமாக எனக்கு இல்லை, மேக்சிமம் கொடுத்தா வாரியம் கூட கொடுத்துருக்கலாம், எம்எல்ஏன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கணும் அந்த மாதிரி ஏதாவது விருப்பம்? அது என்னமோ எனக்கு இன்றைக்கு வரையும் தோணலை, அது என்னதே தெரியல. ஆனால் நீங்கள் அவ்வளோ கூட்டத்தில் பேசியிருக்கீங்க, எவ்வளோ எம்பி எவ்வளோ கூட்டம் எவ்வளோ எத்தனை தேர்தலில் பேசியிருப்போம், 10,000 பேர் 1,00,000 பேர் கூட்டத்திலலாம் பேசி 10 எம்பி உட்காந்துருக்காங்க, கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு நம்ம என்னை பொறுத்தளவில் கொடுக்கணும்னா எங்கள் 2-3 பேர் இருக்கோம், கொடுக்கலாம். ஒரு வேளை எடப்பாடியார் வந்தால் கொடுப்பார், இல்லை வேறு ஆளுங்க வந்தால் கொடுப்பாங்க, யாரோ கொடுப்பாங்க, நம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் கொடுக்காட்டி வருத்தப்படக்கூடாதுங்கிற நம்பிக்கையும் இருக்கணும். சார், சினிமா துறையில் வந்து திமுக வந்ததுக்கப்புறம் ஒரு ஆதிக்கம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது, இல்லை சினிமா துறை நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க அவங்களுக்கு மீடியா நிறையா இருக்குது, டிவி அந்த டிவி இந்த டிவின்னு எக்கச்சக்கமாக ஒரு 10-15 மீடியா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு விளம்பரத்துலேயோ மற்ற ஒரு படத்தை டம்மி பண்ணி பேசணும்லையோ, இப்போ டம்மி பண்ணி டன்னி பண்ணலாங்கிற எண்ணங்களோ வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில படத்தை டம்மியாக பேசுகிறாங்க, சில படத்தை அவங்க வாங்கின படத்தை மட்டும் நல்லா விளம்பரம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்களை பூரா அவங்க படம் வர்ற நேரத்தில், அவங்க வாங்கின படம் வர்ற நேரத்தில் கம்ப்ளீட்டாக எங்களுக்கு கொடுத்தது போதான் மிச்சத்தை கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ சின்ன சின்ன ப்ரொடியூசர்களை தகுந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோம்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன்னா அவன் இப்போ அவங்களுக்கு பணம் இருக்குது, ரைட்டு, இவங்களுக்கு காசு இல்லை, கஷ்டப்பட்டு ஏழை எழுதி எடுத்துகிட்டு வர்ற படத்தை கொடுக்கணும். வருங்காலத்தில் எந்த ஹீரோவுமே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அவன் அந்த ஹீரோ வந்து அரசியலில் பெரிய ஆள் ஆயிடுவாரோ, இந்த ஹீரோ வந்து அரசியலில் பெரிய ஆள் ஆயிடுவாரோ, அல்லது நம்ம வாரிசுகளுக்கு ஏதாவது இடைஞ்சலாக இருக்குமா அவங்க வந்து, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத மக்கள் தயாரிப்பாளர் மற்றவங்களாம் சொல்கிறாங்க டிவியிலே. அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்க தாத்தா ஆண்டார், அப்பா ஆண்டார், மயம் ஆடுறாரு, இப்போ திமுக தானே இருக்குது. மற்ற அதே மாதிரி சமநீதின்னு சொல்கிறாங்க, சம கோட்பாடு சொல்கிறாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஏன் சினிமா கலைஞர்களை மட்டும் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அது நடக்குதா நடக்கலையான்னு தெரியல, ஆனால் பரவலாக எல்லோரும் சொல்கிறாங்க. உதயநிதி எல்லாம் ரெட் செயினில் வாங்கி வச்சுக்கிட்டு யாரையுமே ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாரு. இப்போ நாங்கள் எங்கே வாங்க ஒரு படம் பண்ண போகிறோம், அப்போ தான் எனக்கு உண்மை என்னன்னு தெரியும், அப்போ நான் சொல்லுவேன் உண்மை தான், அவங்க படத்தை வாங்க விட மாட்டேங்கிறாங்க, தேட்டர் தர விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதுவுமே நான் பார்க்கல. சொல்ல கேள்வி அப்படி இருக்குமானால் அவங்க இன்னும் உதயநிதி வந்திருக்காரு, அவர் ஒரு சினிமா ப்ரொடியூசர் அண்ட் ஆர்டிஸ்ட்டு, அவர் இனிமேல் இளைஞர்கள் எடுக்கக்கூடிய படத்துக்கு புதுசாக வரக்கூடிய ஹீரோக்களுக்கு புதுசாக வரக்கூடிய படங்களுக்கு தியேட்டர்களை விட்டு கொடுத்து அவரை உருவாக்குனார்னா அவருக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், அவ்வளோதான். ஓகே, போண்டாமணி அவர்களுக்கு வந்து வடிவில் ஏதாவது உதவிகள் செஞ்சாரா? அது நேற்று கூட சொன்னால் ஒன்றும் செய்யலையா? ஓகே, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நீங்கள் தான் பண்ணி வச்சு எல்லா செலவும் போட்டு? அப்போ நான் தான் எல்லா செலவும் போட்டு அவனை ஸ்லோன் வாசின்னு ஒதுக்கிட்டானுங்க, நான் தான் கூட்டிகிட்டு போய் கேஸ் ஓட இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அவன் நடிகேன் சார், அவன் விடுதலை புள்ளி கிடையாது அப்படிலாம் சொல்லி இல்லை சரி பண்ணி விட்டேன். நேற்று அதை கூட சொன்னான், நன்றியோடு நினச்சி பார்க்குறேன், நீங்கள் இல்லைன்னா நான் ஊருக்கு போக வேண்டியதான், கல்யாணம்லாம் பண்ணிப்போ, ரெண்டு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது ஒரு பையன், நல்லா இருக்கேன், கொஞ்சம் ஆள் நல்லா இருக்கேன், சரியாயிரும், போய் ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிக்கலான்னு சொல்லி விட்டேன். வேற என்ன ஒன்று? ஓகே சார, இந்த குண்டு கல்யாணம் அவர்களுக்கும் வந்து குண்டு கல்யாணம் கட்சிக்கு அரும்பாடுபட்டவர், நல்ல பேச்சாளர், நல்ல பாரம்பரியத்தை சேர்ந்தவர்,
அவ அப்பாவெல்லாம் புரட்சி தலைவரோடு பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள். அந்த கட்சியில் யாரெல்லாம் புரட்சி தலைவர் என்று விசுவாசி என்று சொல்லிக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் குண்டு கல்யாணம் போன்ற ஆள்களுக்கு சில தலைவரோடு இருந்து பணியாற்றி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு அரசின் மூலமாகவோ அல்லது அதிமுகவுடைய தலைமை கழகத்தின் மூலமாகவோ கட்சி மூலமாகவோ அவர்களை கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்தாலும் கொஞ்சம் இருந்தாலும் தங்களால் முடிஞ்ச உதவியை அவர்களுக்கு செஞ்ச ஒரு முகத்தில் மலர பார்த்தால் புரட்சி தலைவருடைய ஆன்மா சாந்தி அடையும். இவர்கள் முகத்தில் புன்னகை வந்தால் புரட்சி தலைவர் ஆன்மா புன்னகை பூக்கும். அதை உண்மை என்று நம்பி இவர்கள் செயல்படணும். அவர் தான் இல்லையே இவங்க எப்படி போனான்னு நினச்சா அந்த பாவம் நமக்கும் தான் சேரும். ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஏதாவது உதவி பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. சரி, அவர்லாம் ரொம்ப கட்சிக்காக உழைச்சவர், நல்லா பேசுவார், பேசக்கூடிய பொண்ணு கல்யாணம். இன்னும் எத்தனையோ பேர் தெரியாமல் இருக்காங்க, அவங்கெல்லாம் இவங்க தான் பார்த்துக்கணும். தொடர்ச்சியாக அந்த ஒரு ஏதாவது கட்சிக்காக இவ்வளோ நாள் உழைச்சவங்க லிஸ்ட் ஏதாவது எடுத்து நாங்களே இருக்கோம். மீட்டிங் இப்போ தான் வருது, கொஞ்ச நாள் மீட்டிங்கே வரல. இந்த கட்சி அவங்க உடஞ்சி, இந்த கட்சி ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சி அம்மா சசிகலா அம்மா இங்கிட்ட தினகரன் சார் தினகரண்ணே இப்படி இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க இதில் அவங்க கொள்கையில் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. ஆனால் ஒட்டு மொத்தம் நாலு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கணும். கட்சியை எல்லாம் ஒன்று சேர்த்துருவோம், அப்புறம் அவங்களுக்கு தகுதியான என்ன ஸ்டாண்டர்ட் வேணுமோ கட்சியிலே வாங்கிக்குவோம், ஆனால் கட்சி அழிய வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை அவங்க நாலு பேர் எடுக்கணும். இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்றென்று வருமோ அரியன் எம் கோவே அப்படின்னு வள்ளலார் சொன்ன மாதிரி போக வேண்டியது. சரி சார், ரொம்ப நன்றி சார். நேரத்தை ஒதுக்கி அரசியல் திரையுலகன்ட்டு பல விஷயங்களை பகிர்ந்தீங்க. நன்றி, வணக்கம். தலை நிமிர்ந்த தமிழகம் மனங்குளிருது தினம் தினம். இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகம் உயர்ந்து சிம்மநடி போடுகிறது.